ஹை கைஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐபிஎலோட 50வது மேட்ச்க்கான அனலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் ஸ்மால் லீக் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ உங்களுக்கும் அந்த ஸ்மால் லீக் ஃபைனல் அப்டேட் டீம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு டீம்ஸ் வந்து டெலிகிராம் சேனல் மூலமா வந்துடும். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மேட்ச் வந்து அருண் ஜேட்லி ஸ்டேடியம் நடக்க போது டெல்லியில். பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். யூஸ்வலாக அருண் ஜேட்லி ஸ்டேடியம்னா பெருசாக பவுன்ஸ் இருக்காது, கொஞ்சம் லோ பவுன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில மேட்சஸ் இருந்திருக்கு. அண்ட் நியூ பாலில் ஓரளவுக்கு ஸ்விங்கும் கிடைக்கிது. ஸோ அது பெருசாக நம்ம பார்க்க மாட்டோம் இந்த கிரவுண்டில். பட் ஒரு சில மேட்ச் கடந்த ஒரு சில மேட்சஸாக நியூ பாலில் ஓரளவுக்கு ஸ்விங் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஜென்ரலி இந்த பிச் எப்படி இருக்குன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருந்திருக்கு. பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிச் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலர் ஒரு மிச்சல் மார்ஸ் பார்த்தோம் போன மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட, நல்ல ஸ்லோ ரன்ஸ் போடும்பொழுது ஷார்ட் பால்ஸ் போடும்பொழுது டெஃபினட்டாக அவருக்கு நல்ல அசிஸ் கிடச்சிது. ஸ்லோ ஷார்ட் பால்ஸ் அந்த மாதிரி போடும்பொழுது அந்த அளவுக்கு பவுன்ஸ் இல்லை, அதை வச்சு நிறைய விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிச்சாக இருந்திருக்கு. ஸ்லோவாக இருக்குது பட் பெரிய லெவலில் டேர்ன் கிடைக்கல அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி மேலே ஸ்லோவராக போட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அசிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது பேட்டிங் ஆர்டர் அகெயின் திரும்ப திரும்ப கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது. போன மேட்ச் ஒரு கொலாப்ஸ் தான், பட் பவுலர்ஸ் நல்லா பண்ணதுனால அந்த மேட்ச் குஜராத் டைட்டன்ஸோட வின் பண்ண முடிஞ்சது. ஸோ பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், இல்லை வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதே காம்பினேஷனை ரிப்பீட்டும் கூட பண்ணலாம். எக்கச்சக்கமான பேட்ஸ்மென்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சர்ஃப்ராஸ் கான் ட்ரை பண்ணாங்க நிறைய மேட்சஸ், நிறைய பேட்ஸ்மென்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க. மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால போன மேட்ச் ஆடலை. ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் ஃபிட்டாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாருன்னா ஸ்டேட்டிவே உள்ளே வந்துடுவார், ரைலி ரூசோவை ரீப்ளேஸ் பண்ணுவார். அண்ட் இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் அமன் கான் அவரை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அவங்களுக்கும் அந்த மிடில் ஆர்டர் ஒரு பெரிய பிரச்சனை. டாப் 3 அந்த 3 பேட்ஸ்மென்ஸ் மட்டும்தான், ஃபேப் டு ப்ளஸி, விராட் கோலி அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி 3 பேர் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மற்ற பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்டு போன மேட்ச் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அனுஜ் ராவத்தை உள்ளே கொண்டு வந்து அவரை ஒன் டவுன் பொசிஷன்லேயும் இறக்கி விட்ருந்தாங்க. ஸோ அதே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணுறாங்களா, இல்லை மைபால் லோம்ப்ரோரை மேலே அனுப்பிட்டு அனுஜ் ராவத்துக்கு ஒரு ஃபினிஷிங் ரோல் அந்த மாதிரி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த டீமில் இம்பாக்ட் பிளேயர்ஸில் சுயாஸ் பிரபுதேசாய் அவரை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் தான் இந்த மேட்ச்சும் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். இதர் பால் கொஞ்சம் திரும்பிச்சு அப்படின்னா சபாஸ் அகமது சைடு போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்கெட் கீப்பர்ஸில் அவிசா வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. தினேஷ் கார்த்திக் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ பில் சால்ட் தான் எடுக்கணும். ஸோ இவர் வந்து ஒரு மாதிரி அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், ரொம்ப நேரங்களில் ஈஸியாக விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவார். ஈவன் ரன்னை ஸ்கோர் பண்ணாமல் கூட விக்கெட்டை கொடுத்து நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். யூஸ்வலாக அவருடைய பேட்டிங் டைப்பே அப்படி தான் இருக்கும். மாட்டிருச்சு அப்படின்னா அன்றைக்கி ஒரு பெரிய ரன்ஸுக்கு போவார், இல்லைனா ரொம்ப கம்மியாக விக்கெட்டை ஈஸியாக விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் டாப் ஆர்டரில் ஆடுறாரு, விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் பெருசாக அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பில்ஸ் ஆல் சைடே போயிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வார்னர், ஃபேப் டு ப்ளஸி, விராட் கோலி கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் டேவிட் வார்னரோட ஃபார்ம் மட்டும் கடந்த ஒரு சில மேட்சஸாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சீசன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார், ஸ்லோவாக ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே ரன்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் அந்த ரன்ஸும் வர்றது இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஃபேபையும் விராட்டையும் பொறுத்த வரைக்கும் பெருசாக குவஸ்டின்ஸ் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், அக்ஷர் பட்டேல், வைண்ட் வசரங்கா, கிளென் மேக்ஸ்வெல்ஸ் இவங்க 4 பேருமே இந்த மேட்ச் மோஸ்ட்லி ஓவர் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கிளென் மேக்ஸ்வெல்லாம் எப்போயாவது தான் போடுவார், பட் இந்த மேட்ச் போடுவார் அப்படின்னா ஓவர்ஸ் கொஞ்சம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக் நொர்க்கியா, ஜோஸ் ஹேஸ்லூட் அண்ட் முகமது சிராஜ் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். ஸோ இல்லை, இந்த ஹேஸ்லூட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு பிளேயர் ஒரு குல்தீப் யாதவ் போகிறதா இருந்தாலும் தாராளமாக போகலாம், இல்லைனா இஷாந்த் சர்மா நல்லா பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அவர் சைடு போகிறதா இருந்தால் கூட போகலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கரண் சர்மா கூட ஒரு நல்ல பீக் தான். ஆனால் கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் கொஞ்சம் திரும்பிச்சு பால் ஹெல்ப் கிடச்சிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு அப்படின்னா ஹெல்ப் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் நான் பிச்சு ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணோம். ஸோ கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம்
ஃபாஸ்ட்டாக போடுவார். ஸோ அதனால் அந்தளவுக்கு அசிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிச்சல் மார்ஸ் வந்து ஒரு நல்ல பிக்காக நம்ம பார்க்கலாம். நம்ம எஸ்ஆர்எஸ் மேட்ச்லேயே பார்த்தோம், விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது அப்படிங்கிறத குயிக்காக அட்ஜஸ் புரிஞ்சிட்டு நிறைய ஸ்லோவர் பால் ஷார்ட் பால்ஸ் இந்த மாதிரி போட்டார், நல்ல விக்கெட்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி பேட்டிங்லேயும் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல 51 அடித்தார். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம் மிச்சல் மார்ஸை. அக்ஷர் பட்டேலையும் நம்ம வந்து ஒரு நல்ல பிக்காக பார்க்கலாம். பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயும் ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அண்டு குறிப்பாக மேக்ஸ்வெல் விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸுக்கு அந்த லெஃப்டாம் ஆர்த்தோடெக்ஸ் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சிரமம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு மேட்சப்ஸ் இதுலேயும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேபும் விராட்டும் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 30+ ரன்ஸுக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க, எக்கச்சக்கமாக 50ஸும் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபேப் டு பிளஸி விராட் கோலியும் இந்த ஸ்மால் லீக் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்காக இருப்பாங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. ஓகே, ஓவராலாக தான் என்னுடைய டீம். இதில் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் டெலிகிராம் சேனலில் தர்றேன், டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.